ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்துடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நாளில் பதிவு செய்கிறோம், சுருக்கமாக பதிவு செய்கிறோம். கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வருகின்ற காலை மன்னா செய்தியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது ஒரு ஆறு வெப்பன்ஸை, ஆறு ஆயுதங்களை குறிக்கிறது. எப்படி இந்த உலக பிரகாரமான போலீஸு, அது மாத்திரம் இல்லை, இராணுவ வீரர்களுக்கு ஒரு உடை இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆடை இருக்கிறது. அதை அணிந்தால்தான் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பதாக நம்ம நினைப்போம். அதே போல் ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த உலக பிரகாரமான போராட்டத்தில், அதாவது வேதம் சொல்லுது உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி, எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் போராட்டம் உண்டு. எனவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தில் நம்ம உலக போராட்டத்தை எதிர்க்க வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தான் எபேசியர் 6:10-18 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:10-18 ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த காலவேளையில் மூன்று ஆயுதங்களை நாம் பார்த்தோம். அதில் முதலாவது பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் ஒரு சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு, ஏன் பலப்படணும் அப்படின்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாகியும். இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களெல்லாம் ஏன் தரிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது. இந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துறைத்தனங்கள், இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. எனவே இந்த ஆவிகளை நம்ம எதிர்க்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டால்தான், தரித்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வருகிற மனசோர்வு, பிரச்சனை, ஏன் வாழ்கிறோம், இப்படி ஆவிக்குரிய சோர்வெல்லாம் மாறும். இதை நாம் புரியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிசாசு கொண்டு வருகிற சக்திகளோடு எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி யார்னா பிசாசு. அவன்தான் ஒரு விசுவாசியை நல்லா இருக்க விடாமல் சில சோர்வுகளை கொண்டு வந்து அந்த விசுவாசிகளை அவனுடைய வலைக்குள்ளாக இழுக்கிறான். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய போர் சேவகனாய், நல்ல ஒரு யுத்த புருஷர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எனவே முதலாவது நாம் அணிய வேண்டிய, நாம் தரிக்க வேண்டிய, நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் எது என்று சொன்னால், இங்கே எபேசியர் 6:14 சொல்லப்பட்டிருக்குது, சத்திய என்னும் கச்சையை உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் அப்படின்னு சொல்லப்போனால், சத்தியம், சத்தியம்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது உண்மை. அப்போ இந்த உண்மையை, சத்தியத்தை நம்முடைய அறையிலே கட்டினவர்களாய் அப்படின்னா, பெல்ட் போட்டால் தான் இந்த பேண்டு நிற்கும். அதே போல் நமக்கு இந்த கச்சை நமக்கு தேவை. அப்போ ஏன் பெல்ட் இருந்தால் தான் ஆயுதங்களை தொங்க விட முடியும், நமக்கு அந்த ஸ்ட்ரிப்பாக நிற்கும். எனவே நமக்கு இந்த சத்தியம், உண்மை நமக்கு ரொம்ப தேவை. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, நல்ல போர் சேவகனாக இருக்கணும்னா அவங்க உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லா ஆயுதங்களையும்
தொங்க விட முடியும். அது மாத்திரம் இல்லை, பெல்ட்டை தொங்க வைக்கக்கூடாது, பெல்ட்டை நம்ம அணிந்தவர்களாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு உண்மையாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த உண்மை இல்லாதபடி மாய்மானமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக பிரகார மனிதனைப் போலவே இருப்போம். எனவே உண்மையாக இல்லாவிட்டால் கர்த்தரை பின்பற்ற முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நம்ம இருக்க வேண்டும். இந்த பெல்ட் கட்டினா எப்படி உண்மையாக நிற்க பார்த்தீங்களா, அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பொய்யனாய் பிசாசு இருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறார், நான் தான் உண்மையான கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அதை நாம் பின்பற்ற வேண்டும். பைபிளில் 3 யோவான் 1:12 தேமுத்திரி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான், சத்தியத்தாலும் சாட்சி பெற்றவனாக இருந்தானான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உண்மை நமக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழ்ந்துக்கலாம் இல்லை, உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை இந்த உலகம் மதிக்கும், நம்ம ஒரு யுத்த புருஷனாக இருக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இங்கே கலாத்தியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருக்காக நல்லா ஓடினவங்க தான் அவங்கள சில போதனைகள் வந்து மயக்கி விட்டது. சில நேரங்களில் நம்மளை கூட சில போதனைகள் மயக்கும். நமக்கே அப்படி என்ன இதெல்லாம் உண்டா அப்படி சொல்லி அது பித்து பிடிச்சாப்பில் இருப்போம். அப்படி இல்லை, சில நேரங்கள் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கோமோ அதில் நினச்சிருந்தா போதும். நமக்கு நம்முடைய சபையில் கொடுக்குற ஒவ்வொரு சபையில் கொடுக்குற ஆகாரம் போதுமானது. எப்படி ஒவ்வொரு வீட்டில் கொடுக்குற உணவை சாப்பிட்டு தான் அந்தந்த பிள்ளைகள்லாம் வளருது. வேறு எங்கேயோ அங்கெங்கெல்லாம் போய் உணவு சாப்பிட்டுட்டு வந்தால் மண்டை வீங்கிடும், சில பிரச்சனைகள், சில வயிறு கோளாறாயிரும், லாஸ்ட்டில் நமக்கு டேஞ்சர் ஆயிரும். அப்போ என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆண்டவருடைய போதனையில் நமக்கு சபையில் கொடுக்குற போதனையை நம்ம கேட்டு நடப்பனா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் இந்த உண்மை சத்தியம் என்னை கச்சையை நம்ம அறையில் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். தொங்க விடுறவங்களாக இருக்கக்கூடாது, கட்டினவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசுவாசி தந்திரங்களோடு அவன் அதிபதிகளோடு நம்ம எதிர்த்து நிற்க திராணி நமக்கு உண்டாகும். ஒரு காவல்துறை அப்படின்னா அவங்க நல்ல போலி ட்ரெஸ்ஸோடு அவங்களுக்கு வேண்டிய ஆயுதங்களோடு போனால் தான் அக்யூஸ்டை பிடிக்க முடியும். சும்மா வேறு ஏதோ போனால் பிடிக்க முடியாது. அப்போ அதே போல் நம்ம இந்த உலகத்தில் ஆவிகளை மேற்கொள்ளணும்னா நம்ம நல்ல அதுக்குரிய ஆயுதங்களோடு நம்ம போனால் தான் எதிர்த்து நிற்க முடியும். அப்போது முதலாவது சத்தியம் என்னும் கட்சியை நம்ம அறையில் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது இங்கே 6:14 சொல்லப்பட்டிருக்குது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். அப்போ நீதி அப்படின்னா என்ன, எது சரி எது தவறு அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு சரியான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இப்போது இங்கே நீதி என்ன மார்க்கவசம், இங்கே விரைவு படலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட்டை எந்த குண்டு துளைச்சிடக்கூடாது சொல்லி ஒரு மேலே ஒன்று கட்டியிருப்பாங்க. அப்படின்னா அது அந்த மார்பு பகுதிக்கு ரொம்ப சேஃப்டி, ஏன்னா நுரையீரல் இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த ஆயுதங்களோ நம்முடைய ஹார்ட் பகுதியை தாக்க முடியாது. எனவே இந்த நம்முடைய ஜீவன் ரொம்ப முக்கியமானது, இந்த ஜீவன் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் சத்துரு நமக்கு விரோதமாக வரும்போது, நம்முடைய இருதயத்தை தாக்க வரும்போது நம்முடைய இருதயம் பத்திரமாக இருக்கணும்னா நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம தரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 6:9 நோபாவை பற்றி பார்க்கிறோம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள உத்தமனாய் நீதிமானாய் நோவா இருந்திருக்கிறார். ஆகவே தான் அந்த காலத்தோடு ஒத்து போகாமல் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவதாக 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்து என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாய். அப்படின்னா ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு தேவை. அப்போ சுவிசேஷம் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் நம்ம அறிவிக்க வேண்டும். அதான் சொல்லப்போ சமாதானத்தின் சுவிசேஷம். எந்த வீட்டுக்கு எந்த மனுஷனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறோமோ அந்த மனுஷனை கர்த்தர் தொடுவார். அந்த சுவிசேஷம் சொன்னால் பாருங்கள், நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ அந்த செருப்பு வீட்டுக்கு வெளியே இருக்கும், இந்த செருப்பை எத்தனை மணிக்கு போட்டாலும் அது ஆயத்தமாக தான் இருக்கும். இல்லை நான் போக முடியாது, இன்றைக்கி நைட்டு 12 ஆகிட்டு, நான் அதனால் எனக்குள்ளே நுழைக்காதுன்னு சொல்லி செருப்பு ஒரு நாள் சொல்லாது. எப்போ போட்டாலும் அது காடு மேடு கரடு இருந்தால் சொல்லுதான், பாதுகாச்சா நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மளை எந்த முள்ளுகளும் குத்திடாதபடி அதை நம்ம கொண்டு போகும். அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த எப்பவும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த முடங்கி போன நிலமெல்லாம் மாறும். இன்றைக்கி அநேக நேரங்களில் சுவிசேஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்,
நம்ம பெற்ற நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறோம்மா, நமக்கு அப்படி சொன்னோம் அப்படின்னா, இயேசையா 52:7 நம்முடைய பாதங்களை கர்த்தர் விசேஷவனமாய் அழகு பார்வை பார்க்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம். இந்த பாதரட்சியை தொடுத்தவர்களாய் நாம் இருந்து அநேக மக்களை ஆதாயப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இன்னும் மீதி உள்ள சர்வாயுத வர்க்கங்களை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த 6 ஆயுதங்களை அணிந்திருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வல்லமையில் இருந்தால் சரி, நம்மையோ நம்முடைய குடும்பத்தையும் ஒன்று செய்ய முடியாது. நாம் அதை மேற்கொள்ள கர்த்தர் பலம் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வரவாதே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா மூலமாய் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.